அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். கண்ணீர், பெரும்பாலும் கண்ணீரிலிருந்து பாதிக்கப்படாதவர் யாருமே இருக்க முடியாது என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு இன்னைக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஃபித்னாவாக இது ஆகிவிட்டது. ஒருவர் ஏதேனும் ஒரு பொருளை வாங்கினா அவர் மேலே கண்ணாறு போட்டுருது, ஏதேனும் ஒரு வீடு கட்டிட்டா உடனே கண்ணாறு போட்டுருது, சின்னதாக ஏதாவது ஒரு பொருள் வாங்கியிருப்பார் உடனே கண்ணாறு போட்டுருது. இதனால் பாதிப்பு இருக்கிறது. மேலும் அதிலிருந்து பாதுகாப்பு பெற 10 வழிகளை நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். முதலாவது அல்லாவிடம் பாதுகாப்பு கேட்டல், இரண்டாவது தக்வாவோடு வாழ்தல், மூன்றாவது பொறுமையோடு இருத்தல், நான்காவது அல்லாஹ்வின் மீது முழுமையாக தவக்குல் வைத்தல், ஐந்தாவது உள்ளத்தை கண்ணீர் வைப்பவர்களை விட்டு புறக்கணித்தல். அதாவது அவங்கெல்லாம் கண்டுக்காமல் இருக்கணும், இவங்க கண்ணு வச்சுறானா அவங்க கண்ணு வச்சுறானா எப்போவுமே நினச்சிட்டு இருந்தால் பயமே அவரை சோகத்தில் ஆழ்த்தி விடும். ஆறாவது அல்லாஹ்வோடு தொடர்பை அதிகப்படுத்தி கொள்ளல். ஏழாவது அடிக்கடி பாவ மன்னிப்பு கோருதல். எட்டாவது அதிகமாக தர்மங்கள் மற்றும் நலவுகள் செய்தல். ஒன்பதாவது நம் மீது கண்ணீர் வைத்தவருடன் கருணையாக நனைந்து கொள்வது. இதுதான் இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான விஷயம். அவர் நமக்கு தீங்கு செய்யும்போது அவருக்கு நம்ம நல்லது செய்யுது. பத்தாவது எதிரிகளை விட அல்லாஹ்வுக்கே அதிகம் அஞ்சுதல்.